நேர்களுவரின் இன்டல் டைம் சிலை வரிசைக்கு வரவேற்கின்றேன் நான் உங்கள் அன்பு ஒலிபரப்பாளர் அகமது இந்த பகுதியில் நாம் சிபிசி ஒன் நைன் ஜீரோ எயிட்டில் உள்ள சில முக்கியமான டெஃபனேஷன்ஸ் அதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் முதலாவதாக டிகிரி டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூட்டில் அதையெல்லாம் விசாரிச்சுட்டு இறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆணை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு மூணு வகையான விஷயங்கள் இருக்குது அது மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிகிரி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சூட்டில் அந்த வழக்கில் இறுதியாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆணை அதுவே ஆர்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வழக்குக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து நீதிபதிகள் கொடுக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற காரணங்களில் விலக்கி சொல்லியிருப்பாங்க அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் டிகிரி அப்படின்றது அந்த வழக்கை முழுமையாக விசாரித்து யாருக்கு உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் கொடுக்கப்படும் இறுதி இறுதியாக கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆணை தான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அப்படின்றோம் ஆர்டர் அப்படின்றது ஒரு வழக்கில் நிறைய ஆர்டர்கள் கொடுக்கலாம் நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது டிக்ரி அது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து எதன் அடிப்படையில் என்ன காரணங்கள் எந்த பேஸிக்கில் என்ன பேசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அல்லது அந்த டிகிரி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் வித்யா சரண் சுக்லா வெர்சஸ் குப்சந்த் பெகல் இந்த கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு டிகிரி அப்படின்றதுக்கு சில எலமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சூட் இருக்கணும் அந்த சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜுடிகேஷன் இருக்கணும் அந்த அட்ஜுடிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்ட்டிஸ் உடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னு டிடெர்மின் பண்ணியிருக்கணும் இந்த பார்ட்டிஸ்க்கு இதெல்லாம் வந்து உரிமை அப்படின்றது சொல்லப்பட்டு இருக்கணும் அந்த கூறப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இறுதியானதாக இருக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டிகிரி அப்படின்றது ஒரு ஃபார்மலான எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும் இதான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அப்படின்றதுக்கான அடிப்படையான எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு வித்யாச்சரன் சுக்லா வேர்சஸ் கூப் பெகல் அந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க நன்றி